அரிய குஷ்பமருடைய ஆமிரத்திலே காட்சி அடைவோம். சேவியர் குடும்பத்துக்கு நன்மைகளுக்கு நன்றியாகவும் வேண்டுவோம். நசரேத் பிராயின் சேசுமார் வில்ஃபிரட் ஃபெர்னண்டஸ் சேவியர் அம்மார் இதே சாமி ஜென்கின்ஸ் மெலனஸ் செலபிரிட்டாமேரி சுபியாட்டினாமேரி இவருடைய ஆன்ம இழைப்பாளர்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதரிகளே, சகோதரிகளே, உங்களெல்லாருக்கும் கால வணக்கத்தை மகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான கல்வாரி பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே நான் வாசிக்கப் போகிற நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைவன் இந்த நாளுக்காக நமக்கு கொடுக்கக்கூடிய இறை சிந்தனை வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தில் மிகப்பெரிய லட்சியங்கள் இருக்க வேண்டும். லட்சியங்கள் இருக்கிற பொழுது அதை அடைவதற்கான முயற்சி ஆளப்படும். அப்படி நாம் ஆழமான விதத்தில் முயற்சி எடுக்கிற பொழுது அந்த முயற்சி வெற்றி பெறும். இந்த லட்சியமும் முயற்சியும் இறைவன் தந்த கொடை என்பதை ஆழமாக உணர்ந்து எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு லட்சியத்தை அடைய நாம் மேலான விதத்தில் முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வின் வழியாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். என் அன்பிலே இன்றைக்கு நாம் வாசித்து கேட்போம். ஆண்டவர் இயேசுவை ஒழித்து கட்டுவதற்காக பரிசேயர்களும் சதுசேயர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் அவர்கள் சூழ்ச்சி செய்ய வேண்டும்? மிகப்பெரிய காரணமாக அவருடைய உள்ளத்திற்கு தென்பட்டது ஆண்டவர் இயேசு ஓய்வு நாள் சட்டத்தை மீறுகிறார். ஒன்று, அவருடைய சீடர்கள் ஓய்வு நாளில் கதிர்களை கொய்து தின்றார்கள் என்பது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளில் பலரை குணப்படுத்துகிறார். எனவே அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறுவதாக எண்ணி எப்படியாவது இவரை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். இந்த சூழ்ச்சி எல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியாதா என்ன என்பதை நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், அவர் தான் கொல்லப்படுவேன் என்பதை குறித்தோ கொல்லப்படுவதற்கு அல்லது ஒழித்து கட்டப்படுவதற்கு சூழ்ச்சிகள் நடக்கிறது என்றோ அவர் அஞ்சவில்லை. காரணம், அவருடைய லட்சியம் என்ன? இறையாட்சி கனவை அவருடைய தந்தை எந்த நிலையில் நிறைவேற்ற அவரை அனுப்பியிருக்கிறார்கள் அதை நிறைவேற்றுவது மட்டுமே அவருடைய லட்சியமாக இருந்தது. எனவே அவர் வேற எந்த நிலையிலும் மனம் தளராமல் சூழ்ச்சிகளை கண்டு அஞ்சாமல் அவர் முழு மனதோடு முயற்சி செய்தார். ஆண்டவர் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டார். இந்த நம்பிக்கை, இந்த முயற்சி அவருடைய லட்சியத்தை, அவருக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டதோ அந்த லட்சியத்தை அடைவதற்கு அவருக்கு உறுதுணையாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த லட்சியத்தை அடைவதற்கு அவர் வேறு எந்த மேலான குறுக்கு வழிகளையும் அவர் மேற்கொள்ளவில்லை. மாறாக மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் பணி ஆற்றுவதில் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தியதை பார்க்கிறோம். எனவேதான் பரிசேயர்களுக்கும் இன்னும் ஆழமான விதத்தில் கோபம் வெளிப்படுத்தியது. எனவேதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் பாவிகளுடைய நண்பன், ஏழைகளோடு உணவருந்துகிறார். இந்த சமூகத்தில் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களோடு தன்னுடைய உறவை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறார். பாவிகளுக்கு நண்பன் என்று தன்னையே சொல்லிக் கொள்ளுகிறார் என்று சொல்லி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் கூட ஆண்டவருடைய லட்சியம் தந்தையுடைய கனவை நிறைவேற்றுவது என்பதில் மட்டுமே ஆழமாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நற்செய்தி வாசகத்தில் எசாய் இறைவாக்கினர் முன்னறிவித்த அந்த நிகழ்வை இவர் கூக்குரலிட மாட்டார், நெறிந்த நாணலை உரியார், எரியும் திரியை அணையார் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் இயேசுவை
பிறருடைய வாழ்வுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். பிறருடைய நல்வாழ்விற்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்ள மனம் போந்து தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு துன்புறும் ஊழியனாக கூட இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இயேசுவை நம் மன கண்களுக்கு முன்பாக வைப்போம். அவர் நமக்கு சொல்லித் தருகிற இந்த அற்புதமான பாடத்தை உள்ளத்தில் லட்சிய தெளிவோடு இந்த சமூகத்தில் பணிபுரிய காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பணிபுரிய முயற்சி எடுக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் இறைவனை மட்டுமே ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அந்த இறைவன் உங்களுடைய முயற்சியை ஆசீர்வதிப்பார். அதுவே உங்களுடைய லட்சியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எனவே நம்முடைய முதல் பணியாக கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை கொள்வோம். லட்சியத்தை நோக்கி இயேசுவை போல எந்த சூழ்ச்சிக்கும் அஞ்சாமல், எந்த இடர்பாடுகளுக்கும் அஞ்சாமல், எந்த துன்ப துயரங்களுக்கும் அஞ்சாமல், முயற்சியை மட்டும் கைவிடாமல் ஆண்டவரின் பின் செல்வோம். நிச்சயமான வெற்றியை நாம் நிறைவாய் கண்டுகொள்ள முடியும் என்பதில் இந்த நாளில் நாம் உள்ளார்ந்த விதத்தில் நம்பிக்கை கொண்டு இந்த திருப்பலியிலே அதற்கான ஆசீரை இறைவன் நமக்கு பொழிந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். தகுதியான உள்ளத்தோடு இந்த வலியை கொடுப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். அவற்றை பறித்து கொள்கின்றார்கள். வீடுகள் மேல்
இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றிக் கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே, இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன், அதனில் நின்று உங்கள் தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாயிருக்கும். அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பா ஏற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒளிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்தை கைமாறிவிட்டதே, நம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றாரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 10. நீங்கள் கூற வேண்டிய பல்லவி, ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே ஏன் தொலைவில் நிற்கின்றீர், தொலைமிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றீர், பொள்ளார்த்தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர், அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களே அகப்பட்டுக் கொள்வார்களாக. பல்லவி. ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும். பொள்ளார்த்தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர், பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர், பொள்ளார் செருக்குள்ளவர்களாதால் அவரை தேடார், அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை என்பதே. பல்லவி. ஆண்டவரே எளியோரை மறந்து விடாதேயும். கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார், அவரே அந்த ஒப்புரவு செய்தி எங்களிடம் ஒப்படைத்தார். பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கியராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது, இவருள் என் ஆவி தங்குபடி செய்தேன், இவர் மக்களிடங்களுக்கு நீதியை அறிவிப்பார், இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்பவும் மாட்டார், நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முடியார், புகையின் திரையை அணையார், எல்லா மக்களிடங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறை பொருள் ஆண்டவரே அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.